ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீபா மேக்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.4 ஃபோர்த் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் கொஷின் பாருங்கள், ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் 1 - x / 1 + x இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 - x + x²/2 வென் எக்ஸ் இஸ் வெரி ஸ்மால். ஸோ எக்ஸ் வெரி ஸ்மால்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இதை இந்த கண்டிஷனை வச்சு நம்ம பைனோமியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து வேலிடாக இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ரூஃப் பண்ணுற மாதிரியும் வருது. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் 1 - x / 1 + x. ஸோ டிவைடட் பையில் 1 + இருக்கனால நம்ம கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா, 1 - x / 1 + x. டினேட்டரில் ப்ளஸ் இருக்கனால 1 - x எடுத்துக்கலாம், இன்ட்டு 1 - x. அங்கே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் அந்த இடத்துல எழுத முடியல. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ 1 - x² டிவைடட் பை, இது இந்த டேர்ம் எப்படி மாறும், a + b இன்ட்டு a - b. அப்போ a² - b². இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே ஸ்கொயர் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிடலாமா. அப்போ 1 - x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - x². இப்போ இந்த ரூட் வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம், 1 - x டிவைடட் பை 1 - x² பவரில் 1/2 எழுதலாமா. இப்போ இந்த 1/2 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ 1 - x² - 1/2. இப்போ இதோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள், 1 - x - n ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ ஆல்ரெடி எக்ஸ் வந்து வெரி ஸ்மால்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் வெரி ஸ்மால், தென் x² இஸ் ஆல்சோ வெரி ஸ்மால். எக்ஸே ஸ்மால்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது இன்னும் சின்னதாக தான் ஆகும். ஸோ பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் வேலிட். பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் வேலிட்னு எழுதிக்கலாம். இனி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 - x அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், 1 + n (x) + n (n+1)/2 ( x²). ரெண்டு டேர்ம் வரைக்கும் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1 - x (2) + x²/2 + 1/2 (2)/2 + 1 (3/2)/2. அப்போ 2 × 1 எழுதிக்கலாமா, (x⁴). நெக்ஸ்ட் லைனில் 1 - x (2) + x²/2 + 3 ( 3)/2 ( 4) / 2 = 8 (x⁴). 1 - x-ஐயும் இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 × செய்யும் போது அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாமா, 1 + x²/2 + 3/8 × x⁴. அடுத்தது -x-ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம், -x (1 - x) - (+-). எக்ஸ் இங்கே x² இருக்கு, அப்போ x³/2 -(+-) 3/8 (x⁴)/5 வரும், ப்ளஸ் ( எழுதிக்கலாம். அடுத்த லைனில் ஃபஸ்ட்டு 1 எழுதிட்டு இங்கே x² இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை முதல்ல எழுதணும் -x, அப்புறம் x²/2, அப்புறம் க்யூபிக் டேர்ம் எழுதணும் -x³/2, அடுத்தது தான் (x⁴), அப்போ 3/8 (x⁴)/4 -3/8 (x⁴)/5 சரியா. இப்போ இந்த டேர்மில், இப்போ இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதுதான் நம்மளோட RHS-ஆக கொடுத்துருக்காங்க, 1 - x + x²/2. இதுதான் நம்மளோட RHS. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம் எடுத்துக்கிட்டால் போதும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் தான் செம்ம எல்லாருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். இன்சர்ட் மல்டிபிள் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, அதில் மிஸ்டேக் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.